இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஏசாயா 55 அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே பார்க்கும்போது தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ நான் வறட்சியினால் உண்டாகிற தாகம் அல்ல, வயிற்று பசி அல்ல. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து உள்ள தாகத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த தாகம் நமக்கு ஏற்படும் பொழுதுதான் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீராகி அந்த நீரூற்றிலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தண்ணீர் தான் தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் மேலுள்ள தாகத்தை தான் நீங்கள் தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தை போஷிக்கிற உணவுகளை எவ்வளவுதான் எடுத்துக்கொண்டாலும் வயிறு நம்ம குறிப்பிட்ட அளவுதான் எடுத்துக்கொள்ளும். பாருங்க, அதில் கர்த்தருடைய வேதம் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், அந்த வசனங்களை நாம் உட்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நமக்காக இதை உரிமை பாராட்டும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழும். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம் எதெதிலோ சந்தோஷப்படுகிறோம், உலகத்தில் எந்தெந்த காரியத்திலோ நாம் திருப்தி தேடும்படிக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இதையெல்லாம் மறந்துவிட்டு கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அவர்தான் கர்த்தருடைய வார்த்தை தான் மனுக்குமாரனா இந்த உலகத்திற்கு வந்தது. இந்த வேத புத்தகம் முழுவதிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் 6000 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் வாசிக்காமல், அதை உரிமை கொண்டாடாமல், அதை பற்றி கொள்ளாமல், அந்த வார்த்தைகள் நாம் நினையாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிம்மதியற்ற நிலைமைகளும் ஏற்படும். நாம் அதை தீர்க்கும்படிக்கு எந்தெந்த காரியங்களையோ நாம் தேடினாலும் கூட ஒரு பெரிய திருப்தியை நாம் காண முடியாது. இன்னைக்கு அநேக காரியங்களில திருப்தி தேட நாம் நினைக்கிறோம், சாட்டிங்ல திருப்தி தேட நினைக்கிறோம், ரம்மி என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களிலே திருப்தி தேட நினைக்கிறோம். ரேஸ்க்கு போகலாமா, தியேட்டருக்கு போகலாமா, இங்கே எனக்கு திருப்தி கிடைச்சிருமா, இங்கே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமான்னு சொல்லி ஓடி 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 எங்கேயும் நிம்மதி கிடைக்காமல் கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான மற்ற நிலைமை தான் உருவாகி இருக்கும். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்தி உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், மனரம்யம் உள்ளதாய், சமாதானம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன அருமையான ஒரு அழைப்பு பாருங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய கர்த்தரிடத்துல நீங்க வரும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, அதை உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு 3 வசனத்தில் பார்க்கிறோம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை பார்ப்போமானால், 1 17 அதிகாரத்திலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். ஆனால் கர்த்தரோ உன்னுடைய குமாரனாக தான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும், அவன்தான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17:12 வசனத்திலே 11-12, நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரர் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 வசனத்திலே, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று
சொல் என்றார். நாத்தான் வேலையில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய குமாரன் அதை கட்டுவார் என்று சொல்லி தேவன் இங்கே சொல்லுகிறார். பாருங்க, அதற்கு முன்னாடி அநேக வாக்குகளை கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தாவீது அந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் இதுவரைக்கும் வந்ததுக்கு எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17வது வசனத்திலே தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னை எப்படி ஒரு நிலைமையில தேவன் நினைத்திருக்கிறார் என்பதை தாவீது இங்கே அறிந்து கொள்ளுகிறார். வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி எனக்கு சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெகு தூரத்து செய்தினா இப்ப சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு அடுத்த தலைமுறை என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவருடைய சந்ததியிலே பிறப்பதை குறித்து தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வெகு தூரத்து செய்தி கிறிஸ்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்ததியிலே பிறக்க போகிறார் என்கிறதான தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் தாவீதுக்கு இங்கே உண்டாயிருக்கு. பாருங்க, 23வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக, தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் என்று சொல்லி இங்கே ஆமேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஆனால் அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை குறித்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், என்னை குறித்து தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒரு விசுவாசம், என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் பொழுது நிச்சயமாகவே தொடர்ந்து அந்த வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். எத்தனை காலங்கள் ஆனாலும் உங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். 27வது வசனத்திலே பார்க்கிறோம், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர், கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். இந்த ஒரு நம்பிக்கை தான் பாருங்க, வெகு தூர செய்தி. தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எத்தனை தலைமுறைகள் கடந்து வருகிறது, ஆனால் அவருடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் உள்ள அறிக்கை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெகு தூரத்து செய்தியை ஒரு பெரிய தேவகுமாரன் இந்த உலக இரட்சகருடைய சந்ததியிலே பிறக்க போகிறார், நான் இதுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். உங்களை குறித்து பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தது அல்லவா? ஏற்கனவே எத்தனையோ முறை அதை விசுவாசித்தீர்கள், ஆனால் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்பொழுது அந்த வார்த்தையை மறந்து போய் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி அநேகர், நான் நினைக்கிற அநேகர் நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ விக்கிரக வணக்கத்துக்கே கூட போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். ஏசாயா 57வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபகக்குறியை வைக்கிறாய், நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய், ஏறி போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினாய், அவர்களுடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய். தேவனுடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் உள்ள அன்பு, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், சின்ன சின்ன சிற்றின்பம் இவைகளிலே நம்ம என்ன பண்றோமா, ஈடுபடுத்தி கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை நேசித்து நடக்கும் பொழுது தேவன் தருகிற வாக்கு தத்தத்தை, உங்களுக்காய் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இது பார்த்தீங்கன்னா 12வது வசனத்துல சொல்லுது, உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது, நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளையெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம், என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனா இருப்பான். எத்தனை அருமையான தேவன் பாருங்க, அவர் ஒருவர் மேலும் கோபம் உள்ளவராய் தள்ளி விடுகிறவராய் அல்ல. 14வது வசனம் சொல்லுகிறது, வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும்
வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த மேற்புறத்திலான காரியங்களை இங்க பார்க்கறது இல்லை. நீங்க இப்ப 9வது வசனத்துல பார்த்தா பலவிதமான இடங்களுக்கு சென்று உன்னை பாதாளம் மட்டும் தாழ்த்துகிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே சென்று நாம் எவ்வளவுதான் நம்மை தாழ்த்தினாலும் அது ஒருபோதும் ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணாது. ஆனால் இங்கே கர்த்தரிடத்திலே அவருடைய ஆவியை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனிடத்திலே நொறுங்கின இருதயத்தோடு, நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு அவரிடத்துல வரும்பொழுது நிச்சயமாகவே உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே உயர்த்தி மறுபடியும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 18:57-18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமா அப்படி சொல்லி பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் அதிக இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ள தேவன். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை விட்டு விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீங்க முற்காலங்களில் விசுவாசமா இருந்தீங்க, ஆனா சோதனை நேரிட்ட போது பின்னாடி போயிட்டு பாருங்க, பின்மாற்றத்துல போயிட்டு கர்த்தரை விட்டே தூரம் போன நிலைமை காணப்படுகிறது. அநேகர் பாத்தீங்கன்னா தேவனை நம்புகிறவளா இருந்தாலும் கூட அதிகமா நம்ம ஏன் சர்ச்சுக்கு போனோம், நம்ம ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னை அப்படியே ஒடுக்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகள் நமக்கு கிடைக்காம போகும். அப்போ சில 13:33-34 வாசிக்கிறேன். இயேசுவை எழுப்பினதுனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். எவ்வளவு பெரிய ஈவு நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த கிருபைகளை தருவேன், தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறா பாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆணித்தரமாய் விசுவாசித்து கிறிஸ்துவின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதனாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்வில நீங்கள் தொலைத்து போன அத்தனை காரியங்கள் கர்த்தர் மீட்டு தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஏராளமாய் வேத புத்தகத்தில் இருக்கிறபடினாலே இதை நீங்கள் வாசித்து உரிமை பாராட்டுங்கள். இதை பற்றி கொள்ளுங்கள். அவர் மேல் விசுவாசமா இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் துளிக்க செய்து, ஒருவேளை குன்றி போயிருக்கிறவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே உங்கள் மேல் உள்ள தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மெய் துதிக்கிறேன், மெய் துதிக்கிறேன் ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் ஆம் கர்த்தாவே, வாக்கு தத்தங்களை எங்களுக்காய் அருளி இருக்கிறீர். தாவீது கருணின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் தாமே அந்த புதிய உடன்படிக்கையினாலே ஆம் கர்த்தாவுடைய திரு ரத்தத்தினாலே நீ கொடுத்த இந்த மகா பெரிய ஈவின் மேன்மையை, மகா மேன்மையை கர்த்தாவே அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொரு அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தோம் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறேன் பரலோக பிதாவே. ஆமென். God bless you.